அவையோர் அனைவருக்கும் இந்த பவ்யாவின் பவ்யமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் உங்களிடம் பேச வந்துள்ள தலைப்பு நான் நாம் நான் என்பது ஆணவத்தின் ஆரம்பம் அதுவே நாம் என்பது ஒரு வரலாற்றின் தொடக்கம் நான் வரலாற்று மாணவி என்பதால் மட்டுமல்ல இதை கூறுகிறேன் இந்தியா விடுதலை பெறுவதற்கு காரணம் பல தலைவர்கள் அவர்கள் அன்று நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் இன்று எனது குடும்பம் மட்டும் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்று நினைத்திருந்தால் இன்று நாம் இப்படி சுதந்திரமாக இருந்திருக்க முடியும் பேச முடியும் நிச்சயம் இல்லை அன்று அண்ணல் மகாத்மா காந்தி நான் என்று நினைத்து தன் மகன் மகன் மகள் என்று வாழ்ந்திருந்தால் இன்று அவர் நம் நினைவில் இருந்திருப்பாரா நிச்சயம் இல்லை ஒரு சக மனிதர் போல் அவர் என்றோ நம் மனதில் இருந்து மறைந்திரு மறைந்திருப்பார் ஆனால் அவர் நமக்காக அதாவது மக்களுக்காக நாம் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து போராடியதனால் மட்டும்தான் இன்றும் நம் மனதில் அவர் நினை கொண்டு இருக்கிறார் இந்தியாவை உலக உலகத்தில் உள்ள பல நாடுகள் பொறாமையாக பார்க்கும் ஒரு காரணம் ஒன்று இருக்கும் வேற்றுமையிலும் ஒற்றுமையாக இருக்கும் அந்த ஒரு அந்த அந்த காரணம்தான் இந்தியாவில் பல சாதிகள் மதங்கள் என எத்தனையோ பிரிவுகள் இருந்தாலும் ஒரு இன்னல் என்று ஏற்படும் வேளையில் அனைவரும் ஒன்று திரண்டு வருகிறார்கள் ஆனால் அந்த இதில் வருத்தத்தக்க ஒன்று என்னவென்றால் அந்த ஒற்றுமை உணர்வு இன்னல் பொழுதில் மட்டுமே நமக்கு வருகிறது அது மட்டும்தான் நான் என்று சொன்னால் உதடுகள் கூட ஒட்டாது அதை நாம் என்று சொன்னால் உதடுகள் மட்டும் இல்லை நம் அனைவரும் ஒன்று சேருவோம் நம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் என்ன நிகழும் நம் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு சுலபமான விடைகள் கிடைக்கும் இதற்கு நான் ஒரு சிறிய கதை சொல்கிறேன் ஒரு வேடன் ஒரு ஒரு வேடன் ஒருவன் ஒரு புறாவினை பிடிக்க முயற்சித்தான் அந்த புறாவும் வெற்றிகரமாக அவன் பிடியில் மாட்டிக்கொண்டது ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த அதன் நட்பு புறா நட்பு புறாக்கள் எல்லாம் என்று என்ன நினைத்தது என்றால் நாம் அனைவரும் அங்கு ஒன்று சென்று போய் அவள் அந்த புறாவை காப்பாற்றலாம் என்று அதே போல் அந்த அனைத்து புறாக்களும் பறந்து அந்த வலையினை நோக்கி வந்தது இந்த நினைத்தான் அப்பாடா நம்ம நம் என்னப்படி இன்று அனைத்து புறாக்களையும் குடிக்கப் போகிறோம் இன்று நமக்கு அமோக நாள் என்று ஆனால் அவன் எதிர்பாராத ஒன்று அந்த அனைத்து புறாக்களும் ஒன்று திரண்டு அந்த வலையை வெட்டி எரிந்துவிட்டு அந்த புறாவுடன் சேர்ந்து தப்பித்து விட்டன ஒருவேளை அந்த புறாக்கள் எல்லாம் தனித்தனியாக சென்று தன் சகாவை காப்பாற்ற நினைத்திருந்தால் நிச்சயம் அதுங்களால் காப்பாத் அவை அனைத்தால் காப்பாற்ற முடியாது அதே போல் அந்த புறாக்களும் மாட்டிக்கொண்டிருக்கும் ஆனால் அவர்கள் ஒற்றுமையாக இருந்த அந்த புறாக்கள் அனைத்தும் ஒற்றுமையாக இருந்ததால் மட்டும்தான் அந்த புறாவினையும் காப்பாற்றி அவர்கள் உயிரையும் காப்பாற்றியது அந்த அன்று வேடனிடம் அது மட்டும் இல்லை இன்னும் நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம் ஒற்று ஒற்றுமையில் பல நன்மைகள் நமக்கு உண்டு